மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி சிறையில் இன்று திடீரென மயங்கி விழுந்ததால் வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு நீதி கேட்டு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் திருமுருகன் காந்தி பதிவு செய்துவிட்டு கடந்த மாதம் ஆகஸ்ட் 9 திரும்பினர். பெங்களூரு விமான நிலையம் வந்த அவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்பினரும் அவரை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டு 1.5 மாதம் ஆகியுள்ள நிலையில் இரத்த அழுத்த குறைவு காரணமாக கடந்த 23 சிறையில் மயங்கி விழுந்தார். இதனையடுத்து கடந்த 24 காலை போலீசார் அவரை வேலூர் அருகே உள்ள அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ பரிசோதனை செய்தனர். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை திருமுருகன் காந்திக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மீண்டும் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் திருமுருகன் காந்தி அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தன்னுடைய ஆரோக்கியமின்மை தொடர்பாக திருமுருகன் காந்தி தன்னை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு மயிலாடுதுறை, ஆலந்தூர், எழும்பூர் போன்ற நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக நீதிபதிகள் அனுமதி அளித்தும் போலீசார் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லவில்லை. இதனிடையே திருமுருகன் காந்தியின் உயிருக்கு சிறையில் ஆபத்து இருப்பதாக அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது.